கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரங்களில் ஆண்டவர் நாம் கேட்டபடியே நமக்கு நன்மையானவைகளை தருகிறார். சில நேரங்களில் ஆண்டவருடைய ஒரு ஞானம், ஆண்டவருடைய ஒரு ஆளுகை, ஆண்டவருடைய ஒரு நடத்துதல், அதனுடைய பின்னணியில் சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்த விதமாக நமக்கு கிடைப்பதில்லை. நாம் நடக்க வேண்டும் என்று எண்ணின விதமாக காரியங்கள் நடப்பதில்லை. ஆயினும் நிச்சயமாக ஆண்டவரிடத்தில் நாம் ஒன்றை பெற்றுக்கொள்ளும், அதுதான் அவருடைய கிருபை. 2 கொரிந்தியர் 12:9 வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விருப்பம் என்னவென்றால், ஏதோ ஒன்று அவரை முள்ளாக குத்துகிறது. அது என்ன முள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று அவருக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கிறது, அவரை வருத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. அது தொடர்பாக அவர் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு இறுதியாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ வாழ்க்கையினுடைய எல்லா சூழல்களிலும் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ, நாம் நம்முடைய பக்கத்துலேருந்து நிறைய காரியங்களை சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம். அதனால் இந்தந்த காரியில் ஆண்டவர் இப்படி செய்தால் நல்லாயிருக்கும், இந்தந்த விஷயங்களை நமக்கு தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் சில காரியங்களை அவருடைய ஞானத்தின்படி சிந்திக்கும் பொழுது சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்த விதமாக காரியம் நடப்பதில்லை. ஆனால் அந்த சூழல்களிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை என்று சொல்லுகிற பொழுது எந்த சூழலிலும் தேவனுடைய ஒரு அனுகிரகம் நம்முடைய வாழ்வோடு இருந்து நம்மை தாங்குகின்ற ஒன்று. எனவே கேட்டது கிடைக்காமல் இருந்தாலும், கிடைக்காமல் போகிற ஒரு சூழலிலே நம்முடைய இருதயத்திற்கு என்ன தேவையோ, அந்த நேர சூழலை சந்திப்பதற்கு நமக்கு எது அவசியமோ, அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். எனவே தான் அவருடைய கிருபை சார்ந்த ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். ஆண்டவரிடத்தில் நமக்கு ஏமாற்றம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. என்றால் தேவன் நம்மை அறிந்தவர். நமக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுவது அவசியம் என்பதை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகையால் சில நேரங்களிலே நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாலே, சிந்தனைகளுக்கு அப்பாலே நாம் எதிர்பார்த்த விதமாக காரியம் நிகழாமல் போகும் பொழுது கூட, அந்த சூழ்நிலையிலும் நாம் மனரம்யமாக இருக்கத்தக்கதாக, தைரியத்தோடு இருக்கத்தக்கதாக, நம்பிக்கையோடு இருக்கத்தக்கதாக கிருபை கொடுக்கிறார். சில நேரங்களில் இந்த பாதையில் நம்ம நடக்க விரும்பலை, இன்னொரு பாதையில் நம்ம நடக்க விரும்பணும். ஆனால் அந்த பாதை நடக்க வாய்ப்பே நமக்கு கிடைக்கல. ஆனால் இந்த பாதை ஒரு இடுக்கமான பாதையாக இருந்தாலும், அந்த பாதையில் நடப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். இடுக்கமான பாதை, ஒரு நெருக்கமான பாதை என்பதற்காக நடக்க முடியாத பாதையில், அது தேவ கிருபையை கொண்டு நடக்கிற ஒரு பாதை. அந்த பாதையில் நாம் தேவ கிருபைன்னு சொல்கிறது, ஒருபோதும் தேவனுடைய கிருபை என்பது தனியாக வராது. சொல்லப்போனால் தேவ கிருபை என்றால் என்ன? ஒன்றுமில்லைங்க, அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறது தான் கிருபை. கிருபை என்கிறது இது ஒரு தனி அனுகிரகம், அதை தனியாக நாம் பெற்றுவிட முடியும் என்று எண்ண முடியாது. கிருபையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது. யோவான் 1:17 வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் சத்தியமும் கிருபையும் வந்தது. அப்போது நம்மோடு இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அந்த கிருபை செயல்படும். அப்பொழுது அந்தந்த நேரங்களில் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறத உணர முடியும். சில சூழல்களில் நாம் எதிர்பார்த்த எதிராக வந்தாலும், அந்த சூழலையும் நாம் அமைதியோடும் பதட்டம் இல்லாமல் தைரியத்தோடு சந்திக்கிற ஆற்றலை கொடுப்பார். எனவே தேவனிடத்தில் நமக்கு ஏமாற்றம் எல்லாம் இல்லை. நிச்சயமாக அந்தந்த சூழல்களிலே தேவன் நமக்கு ஆதரவாக ஒரு காரியத்தை செய்வார்னு நாம் உறுதியாக விசுவாசிக்கலாம். நிச்சயமாக தற்பொழுது கூட நீங்கள் எந்த சூழலில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள், தேவனும் அறிவார். இந்த சூழலில் ஆண்டவரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு எனக்கு என்ன செய்வார் என்பதை குறித்து நிச்சயமற்றவளாக இருந்தாலும், நிச்சயமாக இந்த சூழலுக்கு தேவையான ஒன்றை உங்களுடைய இருதயத்தை ஊக்குவிக்கும் விதமாக, உற்சாகப்படுத்தும் விதமாக ஆண்டவர் செய்வார். கிருபை சார்ந்திருப்போம். கிருபை சார்ந்திருப்பது என்பது வேறொன்றுமில்லை, ஆண்டவரையே சார்ந்திருக்கிறது. அவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு உதவி செய்வார், நம்மை நடத்துவார். சாம்சன் பால் எழுதிய 2022 தினசரி தியான நூல்கள் தினமும் உம் கிருபையால், டெய்லி பை யுவர் கிரேஸ், தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் புத்தம்புது சிந்தனைகளோடு வழங்கும் தியான நூல். பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றனர், நீங்களும் பயனடையுங்கள். உங்கள் பிரதிக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு. தொடர்பு முகவரி 126 முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, jeevaneerodai@gmail.com. மற்றும் எங்களுடைய ஜீவன் வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.